Hi friends, welcome to Indhu's Kitchen. In the kitchen, we have a taste of the 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 taste இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமா கறிவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் நல்ல பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதல ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கால் டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறதுனால ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்தா போதும் இது கூட அரை கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கூடவே கால் கப் அளவு கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்க்கும் போது தான் நமக்கு வடை வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு அரிசி மாவு பச்சரிசி மாவு புழுங்கல் அரிசி மாவு வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துட்டு இதில் இப்போது 2 டீஸ்பூன் அளவு நல்ல சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணி சேர்க்கும் போது நம்மளுக்கு வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம உங்களோட கை வச்சே இந்த மாதிரி அழுத்தி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஏன்னா முட்டைக்கூசிலே நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி இருக்கும் அதனால எக்ஸ்ட்ரா தண்ணியே நம்மளுக்கு தேவைப்படாது கை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் நம்மளுக்கு மசாலா எல்லாமே அந்த முட்டைக்கூசில் கூட்டாயிருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான மாவாக தான் இருக்கணும் அப்போதான் நமக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்காமல் இருக்கும் சப்போஸ் நம்ம தண்ணியாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்து மாவை கெட்டி பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவுலேருந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி அப்படியே போண்டா மாதிரி கூட போடலாம் அப்படி இல்லைன்னா அந்த உருண்டையை உங்கள் கையில் வச்சு லைட்டாக அழுத்தி இந்த வடை ஷேப்லையும் போடலாம் நான் இன்றைக்கி இந்த வடை ஷேப்பில் தான் செஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ அது மாதிரி ஒரு 4-5 வடை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடையை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது 2 நல்லா திருப்பி விட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு டேஸ்டான முட்டைக்கூஸ் வடை வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எல்லா வகையான வெரைட்டி ரைஸஸ் கூட சைடிஷாக வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அப்படியே இது கூட சாஸ் தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க